தியேட்டர்ஸ்லேயே இப்போ ரன் ஆகிற ரசவாதி படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். அர்ஜுன் தாஸ் கொடைக்கானலில் சித்த டாக்டராக இருக்காரு, தன்யா ரவிச்சந்திரன் கொடைக்கானலில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு மேனேஜராக வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் லவ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்தில் கொடைக்கானலுக்கு ஒரு சைக்கோ போலீஸ் ஆஃபீஸர் புதுசாக வருவார். அர்ஜுன் தாஸ் அந்த சைக்கோ போலீஸ்க்கு பார்த்தாலே பிடிக்காது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த லவ் பிரிக்க இந்த போலீஸ் ஆஃபீஸர் ட்ரை பண்ணுவார். அர்ஜுன் தாஸை எதனால அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு பிடிக்கல, அர்ஜுன் தாஸ் உண்மையாகவே யார், இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. மௌனகுரு மகாமுனி மாதிரியான படங்களை டைரக்ஷன் பண்ண சாந்தகுமார் தான் இதை எடுத்திருக்காரு. ஸோ எனக்கு இந்த மூவி மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பெருசாக இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ரசவாதி எனக்கு ஆவரேஜ் டு அபவரேஜ் ஃபீலை தான் கொடுத்தது. அர்ஜுன் தாஸோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு காலில் அவருக்கு அடிபட்டிருக்கும், ஸோ அவரால் ஒழுங்காக நடக்க முடியாது. மூவி ஃபுல்லாகவே இப்படியே தான் நடிச்சிருக்காரு. அந்த சைக்கோ போலீஸ்க்கும் ரம்யாக்குமான சீன்ஸ் கொஞ்சம் காமெடியாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த படத்தில் அந்த சைக்கோ போலீஸோட ரோல் தான் மெயினே. சத்யராஜ் எஸ்டி சூரிய மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டராக அந்த ரோலுக்கு போட்டு அந்த ரோலை இன்னமும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் வந்திருக்கும். பட் அதை அவங்க செய்யலை. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நிறைய இடங்களில் ஸ்டோரி சுத்தமாக நகரவே இல்லை. வில்லன் கேரக்டரை தவிர்த்து மற்ற கேரக்டர்ஸ் எதுவும் அந்தளவுக்கு பெருசாக இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கலை. இதுதான் இந்த படத்தில் பெரிய மைனஸே. அதே மாதிரி ஒரு வாவ் ஃபேக்டரோ தியேட்டர் மூமெண்ட்ஸோ பெருசாக இந்த படத்தில் எதுவும் கிடையாது. ஸ்லோபன் த்ரில்லராக இதை எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த த்ரில்லர் பெருசாக எந்த ஒரு இடத்துலையும் நான் ஃபீல் பண்ணலை. ஓவராலாக எனக்கு இந்த படம் பெருசாக ஒர்க் ஆகலை. ஒரு ஆவரேஜ் டு அபவரேஜ் படம் தான் இந்த ரசவாதி.